ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லம் தேடி கல்வி. நம்மளோட இல்லம் தேடி கல்வியில் இன்றைக்கி சூப்பரான வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே எங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலை கிளிக் பண்ணி கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலாக இருக்கேன் பார்த்திங்களா, அந்த ஸ்கூலோட ஹெச்எம் வந்து பேச வராங்க, தலைமை ஆசிரியர் வந்து. கண்டிப்பாக எல்லாருமே கேளுங்க, ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு கேட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நானும் இது சம்மந்தமாக நிறைய வீடியோ வந்து ஷேர் பண்ணுவேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பள்ளியில் செய்த பொருட்களை பார்த்து மற்ற மாணவர்களுக்கு அந்த பொருட்களை பார்க்கும்போது நாமும் இவ்வாறு எப்படி செய்வோம் என்ன அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கூடும். அதனால் ஒவ்வொரு வகுப்பாக ஒவ்வொரு ஸ்கூலாக கொண்டு வந்து அதை பார்வையிட்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு அன்பு கட்டளை. எங்கள் தலைமை ஆசிரியர் ஆறு வரையும் திருவாதிரை அன்னைக்கு இன்றைக்கி எங்கள் ராயகிரியே ஒரு கோலகலமாக அந்த அன்பு கட்ட நேரத்தில் ஐயா கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு மீட்டிங் போட்டார். அதனால் திருவாதிரை நிகழ்ச்சியில் பங்கேற்புல ரொம்ப உற்சாகமாக இருந்து ஐயா கூப்பிட்டு சரி ஐயா கூப்பிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி போகும்போது, அம்மா ஒரு டேட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒத்து வர்றது போல் தலைமை ஆசிரியர் எல்லாம் ஒரு டேட் கொடுக்க ஒரு நிகழ்ச்சி இப்படி நடத்தணும்னாக எங்கள் ஊரை தேடி எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு மிக்க நன்றின்னு சொல்லி பெரிய பெரிய ஊர்களில் தான் இந்த நிகழ்ச்சிகள் சிந்தாமணி புளிய குடிம்பாக சங்கரகோயிலுக்கு தென்காசி நம்ம அத்தாபதிய ஊரில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கலையா அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கும்போது ஐயா ஒரு குழு கொடுக்கவுமே எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாயிருச்சு. நம்ம கிராமம் ஒரு பேரூர் ஐக்கிய தேடி ஐயா ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்ன கண்டிப்பாக நாங்கள் இந்த செய்வோம் அப்படின்னு ஐயாவுக்கு எந்த மறுப்புமே கொடுக்கல. கண்டிப்பாக ஐயா ஒரு டேட் மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் எசந்து ஒரு டேட்டு கொடுனாங்க கொடுங்க அப்படின்னாங்க. வந்தாக்களே ஐயாவுக்கு எத்தனை தன்னார்வலாக இருப்பாங்க லிஸ்ட்டை கொடுத்து நாங்கள் கண்டிப்பாக இந்த தேதியில் செய்வோம் ஐயா அப்படின்னு சொல்லி செய்ய இல்லையாச்சு. ஆனால் முதல் சொல்லவுமே சொன்னாங்க எனக்கு நான் என்ன நம்பாதீங்க எனக்கு எப்படி வாய்ப்பு இருந்தாலும் நான் அப்படி ஓடக்கூடிய சூழ்நிலையில் என்னோட நிலை இருக்குது. அதனால் நீங்கள் உங்களால் செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் எல்லாருமே தயாராக வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. நாங்களும் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கோம். இப்போ இருக்க திட்டத்தில் தான் எல்லாருமே எல்லாத்துக்கும் ரெடியாக எப்போ வேணாலும் கூப்பிட்டா ஓட ரெடியாக தான் இருக்கோம். அந்த வாய்ப்பில் இருக்க போய் ஐயா சொல்லவுமே சரிங்க ஐயா அப்படின்னாச்சு. இன்னைக்கு காலையில் நான் ஸ்கூலில் இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க பாதையிலையும் ஒரு டீச்சர் பார்த்தா தான் ஐயா வாரது உறுதல் இல்லை சர்டிஃபிகேட்டையும் புக்கையும் கொடுத்து விட்டுருக்காங்க. நாங்கள் முதல்ல அது ஸ்கூலுக்குள்ள போகக்குள்ளையுமே சரி அந்த ஐயா வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க வாய்ப்பு இருந்தா வருவாங்கன்னுட்டாங்க வரவா இல்லை சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுல எல்லா ஸ்கூலுகளுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி செஞ்சு எல்லா ஸ்கூல்லையுமே தன்னார்வலர் எல்லாமே அவங்கவுங்க செய்கிற பொருட்களை ரொம்ப உற்சாகமாக எங்கள் தன்னார்வலர் எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்டு தான் எங்கள் தன்னார்வலர்கள் எல்லாமே. அதனால் பிள்ளைங்க நம்மகிட்ட படித்த பிள்ளைங்க நம்மகிட்ட எப்படி இருக்குங்க இப்போ நம்ம பிள்ளைகள் அடுத்த வாரிசுகள் அவங்க உருவாக்குதாங்க. அந்த வீட்டில் போய் நம்ம கிராமப்புறங்களில் இருக்க பிள்ளைகளுக்கு வந்து ஃபீஸ் கட்டி வீட்டில் போய் டியூஷன் படிக்கிறதோ டியூஷன் படிக்கிறதே இவ்வளோ நாள் படித்தது பெரிய காரியம். இப்போ வந்து கொஞ்சம் கொரோனா பீரியடில் கொஞ்சம் ரொம்ப எல்லா ஸ்டூடெண்ட்டுமே டல்லாக இருக்கிறவுடைய சூழ்நிலையில் டியூஷனுக்கு போகிறதுக்கும் அவன் ஏதோ வந்து கண்டிப்பாங்களோன்னு கொஞ்சம் டிலே பண்ணிக்கிறதுல இவங்க போய் இந்த தன்னார்வலர் டியூஷனில் போய் எல்லாருமே சேரும்போது ரொம்ப அருமையாக எல்லாரும் பணியை வந்து ரொம்ப சிறப்பான பணியாக இருந்தது. எல்லா தன்னார்வலருக்குமே நாங்களே கூப்பிட்டு விட்டு டீச்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கிளாஸ் டீச்சருமே கூப்பிட்டு விட்டு இம்மா இதை இவனுக்கு இந்த நிலையில் இருக்கான் இவனை கொஞ்சம் இப்படி பாரு அப்படி பாருன்னு கூப்பிட்டு நாங்களும் சொல்லி தன்னார்வலர் பணியை சிறப்பாக செய்தாங்க. நாங்களும் அவளுக்கு கொஞ்சம் குழு கொடுத்து நல்லபடியாக
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.